ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை கிச்சன். இந்த வீடியோவில் இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பீட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு சில்லுன்னு நுங்கு வச்சு ஒரு ஜிகர்தண்டா அந்த நுங்கு ரோஸ் மில்க் சர்பத் ரெண்டும் செஞ்சு காமிக்க போகிறேன். இது இஃப்தாருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபினே சொல்லலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்காக நுங்கு ஒரு 6 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா எலோ நுங்காக கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போது இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி அதோடய வாட்டர் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிரும். 1-2 பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் டம்ளர் வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த நுங்கு பீசஸை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா சில்லுன்னு காய்ச்சினவனுக்கு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. ஸோ அந்த ஜிகர்தண்டா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான ஒரு நுங்கு ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பாலோட இந்த நுங்கு சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த அடுத்த கிளாஸ் டம்ளரில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவு சர்பத் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுலேயும் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நொங்கு ரோஸ் மில்க் சர்பத் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்ஜா சீட்ஸும் நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச நம்ம சில்டு மில்க்கே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் ரொம்பவே வெயிலுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்